ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் கிச்சனட். இன்னைக்கு நான் பாகற்காயில் எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாகற்காய்னாலே கசப்பு தான், ஆனால் இந்த மாதிரி பொரியல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பெட்டராகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி தோல் வந்து கொஞ்சம் மேலால் சீவிக்கோங்க. ரொம்ப சொர சொரன்னு இல்லாமல் ஓரளவுக்கு மேலால் சீவிக்கோங்க தோலை. பாகற்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கசப்பு எப்பொழுதும் உள்ள பாவக்காய் பொரியலோடு இது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ பாவக்காய் வந்து ரொம்ப மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துட்டு ரொம்ப மெலிஸ் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பாகற்காயில் வந்து தேவையான அளவு உப்பு, ஒரு 5 பூண்டை வந்து நல்லா வந்து இடித்து எடுத்துருக்கேன். நல்லா பிசைஞ்சி ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா வெயிலில் வந்து 1/2 நல்லா ஊற வைங்க. அப்போ தான் அதில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வரும். இப்போ 1/2 அப்புறம் பாவக்காய் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன்னு. அந்தளவுக்கு பாவக்காய் நல்லா ஊறிடுச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வானலில் வெறும் வானலில் தான் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கணும், அதனால தண்ணி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்க சொல்கிறேன். இப்போ எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக ஆக்கிடுங்க. வெறும் வானிலையில் பாவக்காய் போட்டு நல்லா வதக்கி எடுங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பாவக்காய் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். இப்போ ஃப்ளேம் வந்து நீங்கள் ஹையில் வச்சுக்கோங்க, ஆனால் கருக விட்டுறாதீங்க, நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. பாவக்காய் நல்லா வதங்க வதங்க நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆயிலும் வந்து நீங்கள் ரொம்ப ஆட் பண்ண வேணாம், 3-4 ஸ்பூன்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி விடும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பியாக வரும் பாவக்காய். இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு சில்லி பவுடர் ஆர் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு பாவக்காய் ரெடி ஆகிடுச்சுன்னு எப்படி தெரியும்னா அதோடய எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும், அப்போயே உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா மசாலா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு துருவன தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெசிபி இன்னும் டேஸ்டியாகவும் கமகமன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.